Hi friends, welcome to our channel. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க டைட்டில் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, த 10 மோஸ்ட் ரேரஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ். ஷார்ட்டா சொல்லணும்னா ரொம்பவே அரிய வகை மற்றும் விலை உயர்ந்த கார்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா இது சொல்லணும்னா ஒரு லாம்போகினி, ஒரு ஃபெராரி, ஒரு 3 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் அந்த மாதிரி சொல்றதோட, எனது 200 கோடி ரூபாய்க்கு ஒரு லாம்போகினியா, 300 கோடி ரூபாய்க்கு புகாட்டியா, 500 கோடி ரூபாய் ஃபெராரியா அப்படின்னு நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான அபூர்வமான விஷயங்களை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 10வது கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் 15 HP. இதுதான் ரோல்ஸ் ராய்ஸோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மாடல். அவங்க பப்ளிக்காக 1904 எக்ஸிபிஷனில் எடுத்துகிட்டு வந்து வச்சது. ஸோ இது மட்டும் இல்லை, இது கூட ஒரு 3 மாடல் எக்ஸ்ட்ரா வச்சாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் 10 HP, 20 HP, 30 HP. இது ஏன் ஹெச்பின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, நார்மலாக அந்த காரோட பவர் எல்லாம் அவ்வளோதான். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பார்த்துட்ருக்கிற ரோல்ஸ் ராய்ஸோட பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 400 HP, 500 HP, அதாவது ஹார்ஸ் பவர். ஸோ அப்போ வந்து இதுதான் ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி 15 HPன்றதே பெரிய விஷயம். ஸோ இதுதான் அந்த ரோல்ஸ் ராய்ஸோட ஃபஸ்ட் கமர்ஷியல் மாடல். இது மட்டும் இல்லை, இதில் வந்து 6 கார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க டோட்டலாகவே. அந்த 6ல இப்போ 1 கார் தான் லைவில் இருக்குது. அதோட ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒர்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸோட இப்போ இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் மாடல் வந்து ஸ்வெப்டைலுன்னு ஒரு மாடல். அது வந்து 12 மில்லியன் US டாலர்ஸ், இந்தியன் வேல்யூக்கு சுமார் 80 கோடி ரூபாய். அதுதான் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதுலேயே ஒரு காஸ்ட்லி காராக இருக்குது கரண்டில். ஆனால் இந்த காரோட 1904-5 மேனுஃபேக்சர் பண்ண இந்த காரோட ஒர்த் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 US மில்லியன் டாலர்ஸ், 35 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ இந்தியன் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 235 கோடி ரூபாய். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக 9வது இடத்துல இருக்கிற இந்த கார் வந்து த ஸ்பிரிட் ஆஃப் நீமோ. இந்த காரை வந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க. 2003 வந்து த லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனல் மூவி ஒன்று வந்தது. அந்த படத்துக்காக கிரியேட் பண்ண கார் தான் இது, தயாரித்த கார் தான் இது. கேப்டன் நீமோன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ஒன்று இருக்கும், அந்த கேரக்டருக்காக தயாரிக்கப்பட்ட கார் தான் இது. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே நீளமாக இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பயன்படுத்தின ஒரு அவங்களோட சேரியட் மாதிரி இருக்கும். ஒரு 24 அடி நீளம், 24 ஃபீட் லாங் இருக்கிற இந்த காரு, 6 வீல் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இந்த காரை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணலை. இதை வந்து லண்டனில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஏலத்துக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கார் லண்டனில். எப்படி இருக்கும்னு பாருங்களேன், இந்த கார் ரோட்டில் போகும்போது யோசிச்சு பாருங்கள். சும்மா அதோட விலை என்னென்னு ஏலம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 45,000 US டாலர்ஸ்க்கு தான் போயிருக்கு, 32 லேக்ஸ். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக 8வது இடத்துல இருக்கிற இந்த கார் பார்த்தீங்கன்னா கிப்ஸ் அக்வாடா. இது வந்து ஒரு ஆம்ஃபிபியஸ் கார். இது வந்து நீர்லேயும் நிலத்திலையும் ஓடக்கூடிய ஒரு திறன் படைத்த கார். சிம்பிளாக சொல்லணும்னா லேண்ட் அண்ட் வாட்டர் கேப்பபிலிட்டி இருக்கிற காரு. இதை வந்து நிறைய நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்துலையும் நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம். இது வந்து இது ரியலாகவே ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்காக கிரியேட் பண்ண காரு. அதுவும் நான் இது வந்து ஒன் ஆஃப் த கார். இதில் வந்து ஆம்ஃபிபியஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் கார்ஸ் இருக்குது. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஓடும்போது 50 கிலோமீட்டர் பர் ஹார், தரையில் ஓடும்போது 160 கிலோமீட்டர் பர் ஹார். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒரு நல்ல ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து 2003 டிசைன் பண்ணி 2004 தயாரிச்சாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்ண இயரில் வந்து இந்த கார் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விற்கலை. ஆனால் ஒரு 10-12 வருஷம் கழிச்சு 2016 இந்த விற்காமல் இருந்த அந்த 20 காரையும் விற்றுருக்காங்க. இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ஒர்த் வந்து 1 crore 80 lakhs, அதாவது சுமார் ஒரு 2 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கிற 20 காரையும் விற்காத காரையும் விற்றுட்டாங்க. அடுத்ததாக 7வதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1921 ஹெலிகா டி லேயட். இது என்னடா காரா பிளேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, இந்த காரை வந்து பிளேன் வித்தவுட் விங்ஸ்ன்னு கூட செல்லமாக சொல்லுவாங்க. இது வந்து கிரியேட் பண்ண புதுசில் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி வெஹிக்கிள்ஸ் கிரியேட்டட் எவர். ஏன்னா ஒரு கார்லேயே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ட்ரை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை வந்து நார்மல் இன்ஜினில் பவர் பண்ணலை, இதை வந்து பிளேனோட ப்ரொப்பலர் மூலமாக பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிரியேட் பண்ணும்போது மொத்தமே 30 கார் தான் கிரியேட் பண்ணாங்க. அப்போ இந்த கார் எந்த அளவுக்கு வித்தது ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்கிறதோட, அந்த 30 காரையும் இப்போது ஒரே ஆள் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. அவன் அந்த ஓனரோட பேரை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்கிற கார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஆஸ்டன் மார்ட்டின் புல்டாக். இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கார் ஒரு டைமில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணி விற்காமல் இருந்ததுக்காக. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1979 மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மேசிவ் ஹிட் ஆகும், இது ரொம்பவே பயங்கரமாக விற்க போகுது, ஒரு மினிமம் 25 கார்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. 25 கார்ஸுன்றதே அந்த காலத்தில் பெரிய நம்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த கார் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி ஒரே ஒரு கார் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க.
இத்தனைக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபியூச்சர்னு ஒரு படத்தில் வர மாதிரி இந்த ஸ்பெஷல் விங்ஸ் டைப் டோர்லாம் வச்சு அப்போவே பயங்கரமாக மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஆனால் இந்த காரை வந்து யாருமே வாங்கலை. கடைசியாக இதை ஆக்ஷனில் போட்டு $130 தான் விற்றாங்க. 1980 இந்தியன் வேல்யூக்கு 10,000 தான் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஆனால் அதே காரை இப்போ 2011 அகெயின் ஒரு ஆக்ஷனில் போட்டு 1.3 மில்லியனுக்கு விற்றுருக்காங்க. அதாவது 9.5 crores அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்போ நடக்கலை. ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இப்போ நடந்திருக்கு. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு 5வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புகாட்டி ராயல். இதுக்கு பேரே ராயல் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராயல் ஃபேமிலிஸ்க்காக எஸ்பெஷலி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1926-31 புகாட்டி கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ராயல் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இந்த கார் விற்கணும்னு சொல்லி மொத்தமாகவே 7 கார் தான் பண்ணாங்க. அதுவும் $30,000 விற்கணும். அன்னைக்கு வேல்யூக்கு, இந்தியன் வேல்யூக்கு 21 lakhs, இன்னைக்கு வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. 1929 ஒரு கிரைசிஸ் வந்துடுச்சு, யார்கிட்டையுமே காசு இல்லை. இந்த புயல் வெள்ளம் இந்த மாதிரி மழை அந்த மாதிரி ஏதோ வந்து யார்கிட்டையுமே வாங்குறதுக்கு காசு இல்லை. அந்த கார் எல்லாமே அப்படியே விற்காம நின்று போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு அதே காரை ஒருத்தர் வந்து 9.7 மில்லியன், அதாவது ஒரு $10 மில்லியன் ஏலம் எடுத்திருக்காரு. இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 70 கோடி ரூபாய். கார் பார்க்கறதுக்கு எவ்வளோ லென்த்தாக நல்ல ஒரு ஸ்பெஷலாக ஒரு தேர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற கார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் GT40 Gulf. நம்ம லிஸ்ட்டில் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மன் கார்ஸ், அதாவது பிரிட்டன் கார்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு அமெரிக்கன் பிராண்ட் கார் இது தான். இந்த கார் வந்து 1964-69 மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அமெரிக்கன் கார்ஸ், சோல்ட் அட் அன் ஆக்ஷன் கூட சொல்லுவாங்க. ஒரு ஏலத்தில் வந்து ரொம்ப விலை உயர்ந்த விற்கப்பட்ட ஒன் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏலத்தில் $11 மில்லியன் விற்றுருக்காங்க. அதாவது இந்தியன் வேல்யூக்கு 80 கோடி ரூபாய்க்கு இந்த காரை விற்றுருக்காங்க. எதனாலனா, இது வந்து ஒரு முன்னாள் ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டர், கிங் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லப்படுறவர், இந்த ரேஸ் படத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு ஆன்டி ஹீரோ ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, ஸ்டீவ் மெக்யூன்னு சொல்லப்படுறவர், 1968 இந்த கார் வச்சுருந்தார். ஸோ அதுக்காகவே இது வந்து நிறைய படத்துலையும் இந்த காரை அவர் காமிச்சிருக்காரு, படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு, ரேஸ் படத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே இந்த காரை வந்து $11 மில்லியன் ஒருத்தர் ஏலத்தில் எடுத்திருக்காரு. இந்தியன் வேல்யூக்கு 80 கோடி ரூபாய். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பெஸ்ட் மேனுஃபேக்சர்ட் கார்ஸ் பை ஃபோர்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் top 3 இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கார்ஸ் தான். ஸோ தேர்டில் இருக்கிறது என்ன காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்வார் டி டைப். இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கார்லாம் எஃப் டைப், XF, XJ அந்த மாதிரி கார்ஸ் இருக்குது. இது வந்து டி டைப், ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கார். இது எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா, அப்போ 1950s லீமேன்ஸ் 24 hours ரேஸுன்னு ஒன்று நடக்கும், 24 hour ரேஸ். அதுக்காக ஸ்பெஷலாக அந்த ரேஸில் வின் பண்ணணுன்றதுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ண ஒரு கார் தான் இது. அந்த ரேஸ்லையும் வின் பண்ணியிருக்கு 1955 ரேஸில். இந்த காரை வந்து 2016 ஒருத்தர் $21 மில்லியன் ஏலம் எடுத்திருக்காரு. இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா சுமார் 150 கோடி ரூபாய். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிற கார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகாட்டி 57 SE அட்லாண்டிக். இது வந்து புகாட்டியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை மொத்தமாகவே 4 தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 1936-1938 அந்த 4 கார்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போது 2 கார் தான் லைவில் இருக்குது. அந்த 2 காரில் ஒரு காரை வந்து ஒரு பில்லினியர் ஃபேஷன் டிசைனராக இருக்கிற ரால்ஃப் லாரன் அவர் தான் வாங்கினார். $40 மில்லியன் வாங்கியிருக்காரு ஒரு ஏலத்தில். அதாவது இந்தியன் வேல்யூக்கு சுமார் பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நான் சொன்னேன்ல, 300 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் புகாட்டி. அதை நீங்கள் இப்போ இருக்கிற புதுசாக ஒரு புகாட்டி வேறான் ஷேரான் அந்த மாதிரி வாங்கினா கூட எனக்கு தெரிஞ்சு 10 கோடி 15 கோடி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் கார் அவ்வளோதான் இருக்கும், உங்களுக்கு 20 கோடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 1938 ஆல்மோஸ்ட் சுமார் ஒரு 80 வருஷம் 100 வருஷத்துக்கிட்ட ஒரு மேனுஃபேக்சர் பண்ண காரை ஒருத்தர் 300 கோடி ரூபாய்க்கு இந்தியன் வேல்யூக்கு வாங்கியிருக்காரு. அதுலேயே இன்னொரு மாடலும் இருக்குது, 1936 மாடல். அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் பையருக்காக விற்றுருக்காங்க. அந்த பையர் பேர் அவங்க சொல்ல விரும்பலை. ஆனால் $40 மில்லியன் சேம் அதே ப்ரைஸுக்கு தான் விற்றுருக்காங்க. இந்த காரோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 miles, அதாவது 193 கிலோமீட்டர், சுமார் ஒரு 200 கிலோமீட்டர் பர் ஹவர். 100 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து சரியான ஸ்பீடுங்க, சீரியஸாகவே. இப்போவே 200 கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் செம ஸ்பீடு. எதனால் அப்படின்னா, இது வந்து கிளாசிக் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஒரு அலுமினியம் பாடின்றதுனால ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதே மாதிரி ரொம்பவே பவராகவும் இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டோட டாப்பில் இருக்கிற கார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெராரி 250 GTO, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் சோல்ட் எவர். இந்த பட்டம் வந்து இந்த காருக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா
2018ல ஒரு ஏலத்துல இந்த காரை 70 மில்லியன் டாலர்ஸ்க்கு வித்தாங்க. இந்தியன் வேல்யூக்கு 500 கோடி ரூபாய், 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 500 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க இந்தியன் வேல்யூக்கு. இதை வந்து டேவிட் மெக்னேலுன்றவர் தான் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பில்கேட்ஸ் அளவுக்கோ இல்லை இந்த அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் அளவுக்கோ பெரிய பணக்காரர் கிடையாது. ஆனால் அவரும் பில்லினியர் தான். ஒரு வெதர் டெக்குன்ற ஒரு கார் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியோட ஃபவுண்டரும் சிஇஓவும் அவர் தான். அவரோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் டாலர், அதாவது 7000-8000 கோடி ரூபாய் இந்தியன் வேல்யூக்கு. இப்போ ஜெஃப் பெசோஸ் ஒர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பில்லியன் 100 பில்லியன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவரோட ஒர்த்து 1 பில்லியன் டாலர் தான். ஆனாலும் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இந்த கார் வாங்கினார்னா, இவர் வந்து ஒரு கார் ரேஸில் பயங்கரமாக ஒரு கிரேஸ் இருக்கிறவர், பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவர். அதனால தான் 500 கோடி ரூபாய்க்கு இந்த காரை வாங்கியிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான டாப்பில் இருக்கிற வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் சோல்ட் அட் அன் ஆக்ஷன் எவர். ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த 10 மோஸ்ட் ரேரஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் இந்த வேர்ல்ட். சில கார்லாம் பார்த்து இந்த கார்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா, பழைய கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, நிறைய பேருக்கு கார்லாம் பயங்கரமான கிரேஸு உயிர். ஸோ அவங்கக்கிட்ட பணமும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 300 கோடி 500 கோடிக்கெலாம் கார் வாங்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கார் கிரேஸ் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.